ஐஸ்வர்யம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தன் தாயின் கற்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாய் இருக்கும்போது அது அவனுக்கு ஆசீர்வாதமாயிராமல் அதிக கேடாக இருக்கும். சாலமோன் சூரியனுக்கு கீழே அநேக கொடிய தீங்குகளை காண்கிறார். அவற்றில் இதுவும் ஒன்று. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறது என்று சாலமோன் சொல்கிறார். ஐஸ்வர்யவான்களில் அநேகர் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை தீமையான வழிகளில் பயன்படுத்துகிறார்கள். தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகும்படி தங்கள் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தாமல் அநேகருக்கு அதனால் கேடு உண்டாகும்படி பயன்படுத்துகிறார்கள். ஐஸ்வர்யம் தங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நினைத்து அநேகர் ஐஸ்வர்யத்தை சேமித்து வைக்கிறார்கள். அதற்காக கடினமாய் உழைக்கிறார்கள். ஒரு சிலர் பிறரை வஞ்சித்து ஐஸ்வர்யத்தை சேமிக்கிறார்கள். ஆனால் அந்த ஐஸ்வர்யமோ அவர்களுக்கு நன்மையை உண்டு பண்ணாமல் கேடு உண்டு பண்ணுகிறது. இந்த ஐஸ்வர்யம் அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் இப்போது இருப்பதை விட மிகவும் நன்றாயிருப்பார்கள். அவர்களுடைய கேட்டுக்கு அவர்களுடைய ஐஸ்வர்யமே காரணமாயிற்று. ஐஸ்வர்யவான்கள் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்களிடத்தில் உள்ள திரளான ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணுகிறார்கள். மற்றவர்களை ஒடுக்குவதற்கும் பிறருக்கு அநியாயமும் தீங்கும் செய்வதற்கும் தங்கள் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒருவனிடத்தில் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் போது அவனுடைய இருதயத்தில் பெருமையும் ஆணவமும் அகம்பாவமும் அதிகரிக்கிறது. இவை அனைத்தும் ஒரு மனுஷனை அழித்து போடும். ஐஸ்வர்யவான் மீது அநேகர் பொறாமைப்படுவார்கள். அவனுடைய ஐஸ்வர்யத்தை கொள்ளையிடுவதற்கு கொள்ளைக்காரர்கள் முயற்சி செய்வார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவானாக இல்லை என்றால் அவன் மீது யாரும் பொறாமைப்பட மாட்டார்கள். அவனுடைய ஐஸ்வர்யத்தை கொள்ளையிடவும் மாட்டார்கள். ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்னும் கவலை ஐஸ்வர்யவானுக்கு வந்துவிடுகிறது. தற்போது தனக்கு இருக்கும் ஐஸ்வர்யத்தின் மீது ஐஸ்வர்யவான் திருப்தி அடைய மாட்டான். தனக்கு இன்னும் ஐஸ்வர்யத்தை பெருக்க வேண்டும் என்று ஓய்வில்லாமல் உழைப்பான். அவனுக்கு ஐஸ்வர்யம் சேரும். ஆனால் அவனுடைய சரீர ஆரோக்கியம் கெட்டுப்போகும். அவனுக்கு திரளான சம்பத்து இருக்கும். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு அவனுக்கு ஜீவன் இருக்காது. சீக்கிரத்தில் மரித்து போவான். ஒரு சிலர் ஐஸ்வர்யத்தை தேடியே அழிந்து போகிறார்கள். ஐஸ்வர்யத்தை சேர்ப்பது மாத்திரமே தங்கள் ஜீவியத்தின் இலக்கு என்று அதிகமாய் பாடுபடுகிறார்கள். எல்லோரும் மரிப்பது போலவே ஐஸ்வர்யவானும் ஒரு நாளில் மரித்து போவான். நாம் மரிக்கும்போது நம்முடைய ஐஸ்வர்யம் நம்மோடு கூட வராது. நாம் அதை இந்த உலகத்தில் விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை யாரோ ஒருவர் அனுபவிக்கப் போகிறார்கள். ஐஸ்வர்யவானுக்கு ஒரு புத்திரன் பிறக்கும்போது அவனே தன் தகப்பனுடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பான். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா என்பது தகப்பனுக்கு தெரியாது. தகப்பன் சேமித்து வைக்கும் ஐஸ்வர்யத்தினால் அவனுடைய பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கும் வாய்ப்புண்டு. ஒவ்வொரு மனுஷனும் தன் தாயின் கற்பத்தில் இருந்து நிர்வாணியாகவே வருகிறான். மரிக்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் ஒருவனும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். சாலமோன் இப்படிப்பட்ட சம்பவத்தை ஆராய்ந்து பார்த்து இதுவும் கொடுமையான தீங்கு என்று சொல்கிறார். காற்றிலே தூசி பறப்பது போல நாமும் இந்த பிரபஞ்சத்தில் அங்கும் எங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். பறக்கிற தூசி ஏற்ற வேளை வரும்போது மறுபடியும் பூமியின் மீது வந்து படியும். பூமியில் இருந்து புறப்பட்ட தூசி பூமிக்கே திரும்பி வரும். அதுபோலவே இந்த பூமியில் இருந்து உண்டான மனுஷன் இந்த பூமிக்கு திரும்பி வருவான். மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான். நம்முடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும்
நம்முடைய ஆத்மா பரலோகத்திற்கு போக வேண்டும். அது சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே பரலோகத்திற்கு போகும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் திரளான ஐஸ்வர்யத்தை சேமித்து வைத்திருந்தாலும் நம்முடைய ஆத்மா அசுத்தமாக இருந்தால் நம்முடைய முடிவு பரிதாபமானதாக இருக்கும். நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் சொற்ப காலம் சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மா சுத்தமாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் காற்றுக்கு பிரயாசப்படுகிறான் என்றும் அதனால் அவனுக்கு லாபம் இல்லை என்றும் சாலமோன் சொல்கிறார். நம்மிடத்தில் திரளான ஐஸ்வர்யம் இருந்தும் நம்முடைய ஆத்மா பரிசுத்தம் இல்லாமல் அழிந்து போனால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும். இது நமக்கு ஏற்பட்டிருக்கிற கொடிய தீங்கு. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் போது இந்த பிரபஞ்சமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு சிலர் இந்த உலகத்தோடு நன்றாய் ஒட்டி கொண்டிருப்பார்கள். பசை வைத்து ஒட்டியது போல அவர்கள் இந்த உலக காரியங்கள் மீது ஒட்டி இருப்பார்கள். உலக காரியங்களில் இருந்து அவர்களை பிரிக்கவே முடியாது. உலக சந்தோஷத்திற்கு ஐஸ்வர்யமே ஆதாரம் என்று இவர்கள் தப்பிதமாய் நினைக்கிறார்கள். நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் நமக்கு ஐஸ்வர்யம் உண்டாகலாம். நாம் மரிக்கும்போது இந்த ஐஸ்வர்யத்தை நம்மோடு கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. நாம் காற்றுக்கு பிரயாசப்பட்டது போல இந்த பிரபஞ்சத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்க்க பிரயாசப்படுகிறோம். இதனால் நமக்கு மெய்யான பலன் ஒன்றுமில்லை. ஐஸ்வர்யம் போன்ற உலக காரியங்கள் எல்லாம் இம்மையிலேயே நின்றுவிடும். இவற்றில் எதுவும் மறுமைக்கு வராது. நாம் கர்த்தருக்காக இந்த பிரபஞ்சத்தில் ஊழியம் செய்தால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருபையும் ஆசீர்வாதமும் நமக்கு இம்மையிலும் நிலைத்திருக்கும். அது மறுமையிலும் நம்மோடு கூட வரும். ஆகையினால் விசுவாசிகளாகிய நாம் அழிந்து போகிற உலகப் பொருளுக்காக அதிகமாய் பிரயாசப்படாமல் நித்திய காலமாய் நிலைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒருவனிடத்தில் அதிகமான ஐஸ்வர்யம் இருக்கும்போது அவனுடைய மனதில் சஞ்சலமும் குழப்பமும் பயமும் கவலையும் நிரம்பி இருக்கும். உலக சிநேகத்தில் இருக்கிறவர்கள் உலக கவலைகளில் சிக்கிக் கொள்வார்கள். இந்த பிரபஞ்சத்தில் மனுஷன் பட்ட பிரயாசமெல்லாம் காற்றைப் போல அவனை விட்டு விலகி போய்விடும். அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டான், ஆனால் அந்த காற்றோ அவனோடு கூட எப்போதும் இருப்பதில்லை. நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மீது நம்முடைய இருதயம் பதிந்திருக்குமானால் நம்முடைய மனதில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நமக்கு ஆறுதலான மரணமும் கிடைக்காது. நாம் இங்கு ஜீவிக்கும் போது ஆறுதலோடும் மன அமைதியோடும் ஜீவிக்கவும் முடியாது. ஐஸ்வர்யவான் இப்பிரபஞ்சத்தில் வாழ்கிற நாட்களில் எல்லாம் இருளிலே ஜீவிக்கிறான். இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். தேவனே நமக்கு ஜீவிய காலத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கும்படி அருள் செய்த நாளெல்லாம் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மீது தங்கள் இருதயத்தை பதிய வைத்திருக்கிறவர்களோ தங்கள் ஜீவிய காலமெல்லாம் புசித்து குடித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் நாம் படும் பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுவே நமக்கு நலமும் உத்தமமான காரியம். நாம் சேகரித்து வைத்த சம்பத்துக்களை நமக்கு சம்பந்தம் இல்லாத மற்றவர்கள் அனுபவிப்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்முடைய உழைப்பின் பலனை மற்றவர்கள் அனுபவிப்பதை பார்க்கும்போது நம்முடைய மனம் சலித்து போகும். நம்முடைய இருதயத்தில் துன்பம் உண்டாகும். சரீரத்திற்கு நோய் வரும். நம்முடைய ஜீவியம் ஆசீர்வாதமாய் இராது. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சங்கீதம் 127:3. கர்த்தருடைய பிள்ளைகள் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடக்கூடாது, சந்தோஷத்தின் அப்பத்தை சாப்பிட வேண்டும். அதை சாப்பிடும் போதும் நமக்கு சந்தோஷம் வேண்டும், சாப்பிட்ட பின்பும் நமக்கு திருப்தி வேண்டும். நம்முடைய வருத்தத்தின் அப்பத்தை மற்றவர்கள் சந்தோஷமாய் புசிப்பதை நாம் பார்க்கும்போது நமக்கு மனவேதனை உண்டாகும். நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளை ஒடுக்கி அநியாயமாக பொருளை சேகரிப்பார்கள். இவர்களுடைய அநியாயத்தினால் இவர்களுக்கு விரோதிகளும் கூடிவிடுவார்கள்.
அநியாயமாக சேர்த்த ஐஸ்வர்யம் அழிந்து போகும். தன் தாயின் கற்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். இவனுக்கு ஒரு லாபமும் உண்டாவதில்லை. இவனுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய்போகும். தன் வாழ்நாள் முழுவதும் புசித்து குடிக்கிறான், இறுதியில் மரிக்கிறான்.